Greetings to you children. I hope every one of you are thorough with chapter 1 and 2. I am going to start a new lesson today. Before getting into the lesson, I am going to give you 3 clues. You have to find out the answer. May I start? I have 3 clues. The first clue, it helps you to classify and name the food item. The second one, it gives arrangement to your food. Third one, it makes you to choose the favorite food and undesired food. So, இதனால தான் இந்த விஷயத்தினால நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாவக்காய் இது வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லி வி கேன் இது ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வி கேன் ஐடென்டிஃபை த ஃபுட் ஐட்டம். கண்ணை முடியிருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம் இதை கண்டுபிடிக்கலாம். செகண்ட், இட் கிவ்ஸ் என்ரிச்மெண்ட் டு யுவர் ஃபுட். எனக்கு வந்து இந்த ஃபுட்டை ரொம்ப பிடிக்கும் பட் இதனால தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன், எனக்கு இந்த இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லி வி கேன் ஐடென்டிஃபை த வி கேன் ரெகக்னைஸ் த ஃபுட் ஐட்டம் வித் திஸ். ஐ திங்க் யூ ஃபைண்ட் அவுட் த ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த ஆன்சர்? The answer is taste. So, this lesson, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, it gives the complete information, the food from the tasting to the digesting. So, shall we start the lesson, ma? What is the name of the lesson? From tasting to digesting. In this lesson, we have 8 topics. So, different tastes, close your eyes, straight from the heart, glucose drip, story of a stomach with a window, it's a small story, okay? Time taken for digestion, proper food, every child's right, and good food, good health. Now, we are going to see only the first topic called different tastes. How many tastes we have? We have 6 tastes. Tamil arusuvainu solluvom illaya? Okay, we have 6 tastes. Sweet, sour, salty, astringent, bitter, பஞ்சன்ட். என்னென்ன டேஸ்ட் இருக்குடா ரிப்பீட் பண்ணுங்கள். ஸ்வீட், சார், சால்ட்டி, ஆஸ்ட்ரிஞ்சன்ட், பிட்டர், பஞ்சன்ட். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் டேஸ்ட். ஐ திங்க் உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ ஸ்வீட் இட் இஸ் மில்கோவா, சார் இட் இஸ் இம்லி. இம்லி இஸ் நத்திங் பட் த டாமரின். ஹிந்தியில் இம்லின்னு சொல்லுவோம், இன் இங்கிலீஷ் டாமரின். தமிழில் என்ன சொல்லுவோம்? புளி. வெரி குட். சால்ட்டி இட்ஸ் அ பிக்கல், ஆஸ்ட்ரிஞ்சன்ட் இட்ஸ் அ ஜிஞ்சர், பிட்டர் இட்ஸ் அ பெட்டர் காட். ஓகே, நீம் லீவ்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். பஞ்சன்ட் இட்ஸ் சில்லி, ஆனியன், எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஹியர் இன் திஸ் லெசன் தெர் ஆர் 2 சிஸ்டர்ஸ் கால் ஜும்பா அண்ட் ஜூலன். தீஸ் 2 சிஸ்டர்ஸ் they are relating the relationship between the food and the taste. What is that? There is a relation between food and taste. The food has some taste which helps us to classify the food type. Okay, do you think all the human have the same sense of tasting? No, everybody has different. Okay, some every people has different sense of taste. ஸோ இவங்க சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, ஹியர் ஜும்பா அண்ட் ஜூலன் வர் சிஸ்டர்ஸ். ஜும்பா ஒன் டே ஷீ ரேன் இன் டு த கிச்சன் அண்ட் காட் ஹோல்ட் ஆஃப் ஹர் மதர் சேயிங், மா ஐ எம் நாட் கோயிங் டு இட் திஸ் பிட்டர் காட். ஸோ ஷீ டோன்ட் லைக் பிட்டர் காட், ஸோ ஷீ இஸ் ரெக்வஸ்டிங் ஹர் மதர் டு கிவ் ஜாகரி அண்ட் ரொட்டி. பட் ஹர் மதர் டோல் இன் த மார்னிங் ஓன்லி யூ ஏட் த ரொட்டி அண்ட் த சுகர், ஸோ ஹவு கேன் யூ ஏட் இட் இன் த ஆஃப்டர்நூன் ஆல்சோ. At that time, Julan teases Jumba, don't you get bored of only one kind of taste? She is asking the Jumba. But Jumba again replied to Julan that, don't you get bored with licking imli? Because Jumba teasing her. Okay. So, நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தங்கச்சி நம்ம போய் ஏ இது வேண்டாமான்னு கேட்டால் ஏ உனக்கு அது பிடிக்குல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா நம்ம சிஸ்டர்ஸ் கிட்ட. Likewise, they are teasing both of them. I bet your mouth is watering just by hearing the word imli. So, Jumba சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் இம்லின்னு சொல்லாவே உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, எனக்கு தெரியும் நாக்கில் எச்சில் ஊறுன்னு சொல்கிறாங்க. ஷோர், ஸோ ஜும்பா இஸ் சேயிங், ஷோர் ஐ லவ் த சோர் இம்லி பட் ஐ ஈட்
ஸ்வீட்ஸ் அண்ட் சால்ட்டி திங்ஸ் டூ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பிடிக்கும் பட் ஐ ஏஜ் ஆல்சோ த ஸ்வீட் அண்ட் த சால்ட் ஐட்டம்ஸ் பட் யூ ஆர் ஈட்டிங் ஒன்லி த ஸ்வீட். ஸோ ஐ ஈவன் ஈட் கரேலா, செட் ஜூலன் அண்ட் லுக்ட் அட் ஹர் மதர். தே போத் லவ்ட் ஹார்ட்ஸ்டிலி. ஸோ ஜூலன் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே, நான் கூட பிட்டர் கார்ட் சாப்பிடுவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போத் ஆஃப் தேம் ஆர் லவ்ட். ஓகே, நவ் ஜூலன் செட் டு ஜும்பா டு பிளே அ கேம். ஷீ க்ளோஸ்டு ஹர் ஐஸ். ஸோ ஷீ புட் சம்திங் டு ஈட் இன் ஹர் மவுத். ஸோ ஷீ ஹேஸ் டு ஐடென்டிஃபை. ஸோ ஜூலன் டுக் எ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் இன் அ ஸ்பூன் அண்ட் புட் தெம் இன் த ஜும்பாஸ் மவுத். ஸோ ஜும்பா இமீடியட்லி ரிப்ளை, இட்ஸ் அ சோர் லெமன். ஸோ ஜூலன் ஷீ தென் பிக்டு அப் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் ஜாகரி. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஜாகரி எடுத்துடுறாங்க. ஹர் மதர் சஜஸ்டட் டு க்ரஷ் பிகாஸ் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. ஸோ க்ரஷ் பண்ணி போடுறாங்க. அண்ட் தட் டைம் ஆல்சோ ஜும்பா க்ரஷ் த ஜாகரி அண்ட் பட் ஜும்பா ஈஸிலி கெஸ்ட் இட். ஜூலன் வந்து க்ரஷ் பண்ணி கொடுத்தா கூட ஜும்பா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. வை ஹவு மா? பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட். ஸோ ஜும்பா குட் டெல் த ஃப்ரைட் ஃபிஷ் ஈவன் பிஃபோர் டேஸ்டிங் இட். ஸோ ஜும்பா வந்து கண்ணை தான் மூடியிருக்காங்க பட் இமீடியட்டாக என்ன பண்ணிட்டாங்க, ஷீ ஃபைண்ட் அவுட் த ஃப்ரைட் ஃபிஷ். ஹவு? டேஸ்டிங்னா நம்ம நாக்கில் பட்டால் தானே தெரியும், பட் நாக்கில் படாமல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? With the smell. So now Julian is saying to close her nose and tell me what it is. Okay. So Jumba was confused. ஏனா நம்ம கண்ணில் பார்த்தா கண்டுபிடிக்கலாம், டேஸ்ட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம், ஸ்மெல் பண்ணால் கண்டுபிடிக்கலாம் இல்லையா. இப்போ கண்ணில் பார்த்து மட்டும்தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பிட் பிட்டர், அ லிட்டில் சால்ட்டி அண்ட் சம் வாட் சோர். ஸோ ஷீ இஸ் ஆஸ்கிங் ஒன் மோர் ஸ்பூன் பிகாஸ் ஷீ இஸ் கன்ஃபியூஸ், என்னென்னு எனக்கு தெரில. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ ஜூலன் டுக் ஒன் அனதர் ஸ்பூன் அண்ட் ஷீ ஆஃப்த குக்குடு கரையலா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜும்பாவோட வாயில் என்ன கொடுத்துருக்காங்க, தே கேவ் ஒன் ஸ்பூன் ஆஃப் கரையலா. நவ் ஷீ லைக்ட் அண்ட் லவ்டு இட் மோர் அண்ட் ஆஸ்க் ஒன் மோர் ஸ்பூன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஜும்பா இஸ் நாட் லைக்கிங் த ஸ்மெல் ஆஃப் த. ஓகே, நம்ம வந்து நோஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுத்தோடனே அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு, ஷி லைக்ட் இட் அண்ட் லவ்ட், ஷி ஆஸ்க் சம் மோர். ஓகே, த தேர்ட் டாபிக், தட் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சலைவா. ஸோ வாட் ஆர் சலைவா? ஸோ இட் இஸ் த தண்ணி மாதிரி நம்ம நாக்கில் சுரக்குதுலையே, நம்ம எச்சில்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், தட் இஸ் சலைவா. இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஃபார் த்ரீ திங்ஸ். The first one is enjoy flavors, second one is for digestion, and third one is for talking. The saliva helps you enjoy the flavors in your food by helping your taste buds break down into smaller bits. நம்ம வந்து நம்ம மாத்திரையை முழுங்கும்போது நம்ம நாக்கில் படாமல் டக்குன்னு கடிக்காமல் முழுங்கிட்டோம்னா எப்படி டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. பட் நம்ம கடித்து சாப்பிடும்போது என்னாகும், டேஸ்ட் தெரியும். ஸோ ஒரு பொருளை கடிக்கும் பொழுது இந்த சலைவா என்ன பண்ணுறாங்கன்னா, டேஸ்ட் பட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஃபுட்டை பிரேக் ஆனவுடனே அதோட டேஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. த செகண்ட் ஒன், நல்லா மேஷ் பண்ணும் பொழுது இது வந்து அந்த சலைவா கூட கலந்துருதும். நம்ம ஃபுட் ஐட்டமும் சலைவாவும் கலந்து இட் இஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஸ்வாலோ அண்ட் டைஜஷன். ஓகே, நம்ம நாக்கில் அந்த எச்சில் இருக்கிறங்காட்டு தான் நம்ம ஃபுட்டை ஸ்வாலோ பண்ணும்பொழுது நல்லா மேஷ் ஆகுது. த தேர்ட் ஒன், நம்ம ஈவன் நம்ம பேசும்பொழுது கூட நம்ம வந்து ப்ராப்பராக பேசுகிறதுக்காக நம்ம லங் நம்ம லிப்ஸு டங்க் எல்லாமே மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா, இட் இஸ் சலைவா. ஹியர் டுடே வி ஆர் கோயிங் டு ஹாவ் டூ டிஸ்கஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், இட்ஸ் அ ஜாலி திங். ஓகே, ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன். ஓகே, யூஸ் யூர் க்ளீன் கிளாத் டு வைப் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் யுவர் டங்க். நல்ல ஒரு துணி எடுத்துகிட்டு உங்கள் நாக்கை நல்லா தொடச்சிருங்க அண்ட் ட்ரை பண்ணிடணும், உள்ளே சலைவாக இருக்கக்கூடாது. புட் சம் சுகர் ஆர் ஜாகரி தேர். ஒரு கொஞ்சம் சுகர் நம்ம நாக்கில் வச்சுக்கிறாங்க. ஸோ குட் யூ டேஸ்ட் எனி திங்? வை டிட் இட் ஹேப்பன்? ஸோ நம்ம வந்து சுகர் வைக்கும் பொழுது நமக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. வை? We could not taste a thing.
இட் இஸ் பிகாஸ் தர் வாஸ் நோ சலைவம் ஆன் த டங்க். ஸோ அந்த ஃபுட்டு வந்து சலைவா கூட மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் வி கேன் கெட் த டேஸ்ட். அப்போது நம்ம நாக்கு ஃபுல்லாக க்ளீனாக தொடச்சிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எந்த பொருள் சாப்பிடும் பொழுதும் வி கேனாட் கெட் த டேஸ்ட். அண்ட் த செகண்ட் டிஸ்கஷன், ஸோ யூ ஐ வாண்ட் யூ டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மிரர் அண்ட் லுக் க்ளோஸ்லி அட் யுவர் டங்க். நல்லா நாக்கு நல்லா நீட்டி உங்கள் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஹவு டஸ் த சர்ஃபேஸ் லுக். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நாக்கை பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும்? தொட்டு பார்த்தா சாஃப்டாக இருக்கும், பட் வென் யூ லுக் இன் த மிரர் எப்படி இருக்கும்? த சர்ஃபேஸ் ஆஃப் த டங்க் லுக்ஸ் ரஃப். ஐ கேன் யூ சீ டைனி பம்ஸ், குட்டி குட்டி கொப்பில் மாதிரி ஏதாவது இருக்குமா? பம்ஸ்னால் சின்ன சின்ன கொப்பலாக இருக்குமா? எஸ் எப்படி இருக்கும்? யூ கேன் சீ மெனி டைனி பம்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த டங்க். ஸோ டுடே வி சா ஒன்லி அபவுட் த டேஸ்டிங், ஹவு த டேஸ்ட், எப்படி அந்த சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் ப்ளே பண்ணும்பொழுது ஹவு தே ஃபைண்ட் அவுட் த ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அந்த சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்ஸ் பார்த்தோம் அண்ட் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஹியர் ஐ ஹவ் கிவன் அ ஸ்மால் ஹோம் ஒர்க், ஸோ ஜஸ்ட் ரிவ்யூ த ஹோம் ஒர்க் அண்ட் ஃபைண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் திஸ் க்வெஸ்சன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ மேக் அ கால் டு மீ. தேங்க்யூ கிட்ஸ்.